உசிலம்பட்டியில் நடைபெற்ற குறுவட்ட போட்டிகளில் வென்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சொந்த செலவில் திமுக நிர்வாகிகள் சீருடை வழங்கி ஊக்கமளித்தது பலரது பாராட்டையும் பெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கல்வி மாவட்ட அளவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் குறுவட்ட தடகள போட்டிகள் நடைபெற்றது. உசிலம்பட்டியை சுற்றியுள்ள 34 பள்ளிகளை சேர்ந்த 400 அதிகமான மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி அடைந்து மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்நிலையில் மதுரையில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க தயாராகி வரும் மாணவ மாணவிகளுக்கு முறையான சீருடை இல்லாத நிலையை அறிந்த உசிலம்பட்டி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி மேல்நிலை பள்ளியில் வைத்து 34 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 150 மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கி ஊக்கப்படுத்தினார். இதே போன்று திமுக மதுரை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் விஜய் ஆர் சி சிறுமலர் பெண்கள் மேல்நிலை பள்ளிகள் வைத்து 34 பள்ளிகளை சேர்ந்த 150 மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கி ஊக்கப்படுத்தினார். கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு திமுக நிர்வாகிகள் சொந்த செலவில் சீருடைகள் வழங்கி ஊக்கப்படுத்தியது பலரின் பாராட்டையும் பெற்றது.